வணக்கம் நண்பர்களே. அத்தியாயம் 5 இறுதியில் கோட்டைக்கதவு திறந்ததோ அங்கே நின்றிருந்த அழகி கரிகாலனை கிட்டே வரச் சொல்லி சைகை செய்ததோ கொஞ்ச நஞ்சம் இருந்த சுய உணர்வையும் இழந்து ஏதோ மந்திரத்தால் இழுக்கப்பட்ட மரப்பாவை போல அவளை நோக்கி நல்ல இருந்ததை எடுத்துத்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 6, தலைப்பு நந்தவனத்து மோகினி. இரவு 3 ஜாமத்தை எட்டி கொண்டிருந்ததால் பாதி தேய்ந்து போய் 2 வெட்டப்பட்ட பெரிய வெள்ளி நாணயம் போல் வானநிதியில் உதயமான கிருஷ்ணபட்சத்து சந்திர அதுவரை பிரம்மாதமாக ஜொலித்து கொண்டிருந்த நட்சத்திரங்களின் கூட்டத்தை அடக்கி பூமி மீதோ தன் குளிர் கிரணங்களை உதிக்கவே கோட்டைக்குள்ளிருந்த நந்தவன பிரதேசம் மிக ரம்யமாக காட்சியளித்தது. எதிரே நின்றவாறு தன்னை அழைத்த அந்த பேரழகியை நோக்கி நகர்ந்த கரிகாலன் அவள் அழகிற்கு தகுந்த சூழ்நிலையோ அங்கே நிலவி இருப்பதை கண்ட ஆச்சரியத்தில் சுற்றிலும் ஒரு முறை தன் கண்களில் ஓடவிடுவான். ஆகாயத்தை அளாவி நின்ற பிரம்மாண்டமான கோட்டைச்சுவர் வெகு தூரம் வரை வலை தொழுவதையும் 20 தூரத்துக்கு ஒரு தரம் மேலே ஏறி செல்ல பெரிய பெரிய படிகள் சுவரை அணைத்து நிற்பதையும் கண்ட கரிகாலன் ஏதோ பெரிய போர் அரணுக்குள் தான் இருப்பதை தெரிஞ்சுகிறான். சுவரின் உச்சி மட்டம் இருந்த மாதிரி இருந்தோ தொலை தூரத்துக்கு அப்பால் இருந்த சுவரின் ஒரு பகுதியில் ஆயுதம் தரித்த வீரர்கள் ஆறாக கொடுத்து கொண்டு நிற்பதில் இருந்தோ சுவர் சுமார் 4 அகலத்துக்காவது நிர்மாணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கரிகாலன் சந்தேகமாக தெரிஞ்சுகிறான். யுத்த சாத்திரத்தை நன்றாக அறிந்த அவனுக்கு இந்த கோட்டை சாணக்கியர்களின் போர் பாதுகாப்பு முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையோ ஆகவே தான் கீழே சாணக்கியர்களின் மிக முக்கியமான ஒரு கோட்டைக்குள் சிக்கியிருப்பதையோ அறிவதற்கு அதிக நேரம் பிடிக்கவே இல்லை. சாணக்கிய வீரர்களிலிருந்து தப்பிய தன்னை விதி உந்தி சாணக்கியர்களின் கோட்டைக்குள் சிக்க வைத்தது எத்தனை உந்து அப்படின்னு நினைச்சு பெருமூச்சம் விடுறான். அத்தனை ஆபத்தான நிலையிலோ அந்த கோட்டையின் அழகையும் சாணக்கியர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நந்தவன பிரதேசத்தின் வனப்பையும் ரசிக்காந்திருக்க கரிகாலனால் முடியல. கோட்டையும் கோட்டைக்குள்ளிருந்த கட்டடங்களும் நந்தவனத்தின் பெரிய மரங்களும் சிறிய செடிகளும் செடிகளையும் மரங்களையும் தழுவி நின்ற கொடிகளும் வெண்ணிலவிலே கண்ணை பறிக்கும் எழிலோடு காணப்படுது. கோட்டை சுவரை அடுத்து நின்ற பெரிய நத்தானத்துக்கு அப்பால தூரத்தை தெரிந்த பிரம்மாண்டமான கட்டடமோ அதன் ஸ்தூபிகளோ நிலவை கிழித்து கொண்டு எழுந்த பல வானங்கள் போல ஆகாயத்தை நோக்கி கிளம்பி நிற்குது. அந்த கட்டடத்தையும் நந்தவனத்தையும் பிரித்து நின்ற சிறிய இடைச்சுவர் தான் அந்த கட்டடத்தை போல அத்தனை உயரம் இல்லையே என்ற துக்கத்தால உள்ள கருத்து அந்த கருமைக்கு அடையாளமாக தன் கருப்பு நிழலை தோட்டப்பகுதியில் பாய்ச்சி நிற்குது. சுற்றிலும் ஓடிய பெரிய கோட்டை சுவர் கூட தனக்கு கீழே இருந்த ஆயுத அறைகளை மறைக்கும் நோக்கத்துடன் பக்கவாட்டின் நிழலை ஆங்காங்கே வீசி கருப்பு திரையை பல இடத்தில் விரித்திருந்தது. நந்தவனத்தின் மற்றொரு ஓரத்தில் இருந்த பெரிய மரங்கள் கரிகாலனுக்கு அபயம் அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தாலும் என்னமோ தங்கள் இருப்பிடத்துக்குள்ள சந்திர கிரணங்களை வரவிடாமல் தடுக்க முயற்சி செய்து இருப்பினோ என்பதைக்கு துணையா என்ற சில கிளைகள் மட்டும் இப்படியும் அப்படியும் சாற்றில் அசைஞ்சு இலைகளின் இடுக்கு வழியாக கிரணங்களை ஒப்புகவிட்டு தப்பி அந்த திரள் இதோ இருக்கிறான்னு காட்டி கொடுக்க முற்படுது. ஆனால் இப்படி எதையும் ஒழிக்க இஷ்டப்படாத நந்தவனத்தின் நடு பிரதேசத்தில் பல பல மலர் கொடிகள் தங்கள் புஷ்பங்களை நிலவின் அமுதத்தில் குளிப்பாற்றி உதவிக்கிறது. இயற்கையின் அந்த அழகையும் இரவின் அந்த குளுமையையும் அனுபவிக்க கொடுத்து வைக்காத மயில்கள் 2 சற்று தூரத்தில் குளித்தடைந்தப்படுத்து உறங்கிட்டு இருக்கு. அந்த மயில்களுக்கு அப்பால் இருந்த தடாகத்தின் தண்ணீர் கூட இரவின் அந்த இந்திரஜாலத்தில் சூக்கி அசைவற்று இருக்கு. தண்ணீருக்குள்ளிருந்த மீன்களுமோ இரவில் நித்திரை செய்யும். அவை நித்திரை செய்தாலும் கூபாமல் கண்களை அகல விரித்து நின்ற ஆம்பல்கள் ஏன் அவற்றை எழுப்பி இரவி நந்தம் போனது இன்பத்தை அனுபவிக்க அழைக்கக்கூடாது? அழைக்கத்தான் இல்லையே, ஆம்பல்களாவது சற்று தலைகளை அசைத்து இறங்கில் ஆனந்த பூத்தாடி தடாகத்தின் சிற்றலைகளை எழுப்பி பல அற்புதங்கள் சிருஷ்டிக்கலாமே. அவையும் ஏன் அப்படி பிரமித்து நிற்க வேண்டும்? எங்கும் ஸ்தம்பித்து போன நிலை மரக்கிளைகள் மட்டுமே சற்று விளக்கு. அந்த சலனமும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இல்லை. தண்ணீர் நிறைந்து ஸ்தம்பித்து நின்ற அந்த தடாகத்துக்கு அக்கறையில் நின்றது ஒரு வசந்த மண்டபம். நன்றாக வெள்ளை வைத்ததால் இயற்கையாகவே வெண்மை மிக்க
அதன் சுவர்களும் தூண்களும் இரவின் அந்த பால் நிலநிலை இன்னும் அதிக வெளுப்பாக தெரியுது. அதன் தூண்களை தழுவி ஓடி சப்பங்கி துணிகள் மட்டும் தூண்களின் பகுதிகளை பச்சையாக அடித்ததின்றி மேல்தளத்தின் ஒரு பகுதியையும் கப்பி கொட்டு இருந்தது. அவற்றிலிருந்து தொங்கிய சப்பங்கி மலர் கொத்துகள் தங்கள் மஞ்சள் வாயை திறந்து சுகந்தத்தின் மார்புறம் சூழவிட்டு வசந்த மண்டபம் தடாகத்துக்கு அப்பால் சற்று தள்ளி நின்றதால கிட்டத்தட்ட போட்டைச்சுவரைக்கு ஒரு பகுதிக்கு அருகாமே இருந்ததையும் மண்டபத்திலிருந்து ஓடிய பின் தளம் சுவரின் முட்டி இருந்ததையும் கவனித்த தெரியாமல் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதையும் தெரிஞ்சுக்கிறான். ஓட்டை மதுரை ஒரு பகுதி கிருஷ்ணா நகையை அடுத்து நிற்க வேண்டும் என்றோ இந்த வசந்த மண்டபத்தை அடுத்து ராஜஸ்திரீகளின் ஸ்நான கட்டம் இருக்க வேண்டும் என்றும் கரிகாலன் தீர்மானிச்சுகிறான். அதை தவிர நந்தவன தடாகத்திற்கும் கிருஷ்ணா நதியிலிருந்தே ஜலம் வருகிறது என்று ஊகிச்சுகிறான். இல்லாவிட்டால் இந்த கோடை காலத்திலும் தடாகம் இப்படி பூரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுங்க. எதிரே நின்று தன்னை அழைத்த அந்த வங்கையின் சூழ்நிலையை அலனெடுத்ததால் மனதையில் ஓ சில பிராணிகள் பறக்கிவிட்ட கரிகாலன் ஓட்டை கதையின் அருகில் திடீரென்று குதிரைகளின் காலடி சத்தம் வருவதை கேட்டு முன் எடுத்து வைத்த காலை பின்னுக்கு வாங்கி சட்டென்று நின்று உற்று கேட்க தொடங்குறான். அடுத்த வினாடி குதிரைகள் கதவை நெருங்கி விட்டதற்குள்ள ஒலிகளும் வீரத்தில் திடீர் திடீர்ந்த குதிரைகள் வந்து திக்கும் சத்தமும் கேட்கவே சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த ஏந்திரனை நோக்கிய கரிகாலன் அவன் முகத்திலும் கவலைக்குறிகள் படுவதைக் கண்டு பேசாமல் இருக்கும்படி அவனுக்கு சைகை செய்து தொடர்ந்து வந்த வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஆராய கதவு பக்கம் சென்று சற்று உற்று கேட்க தொடங்கினான். அவன் இந்த பக்கம்தான் வந்தான் அப்படிங்கிறது ஒரு குரல். அந்த குரல் தன்னை பிடிக்க உத்தரவிட்ட வீரர்கள் தலைப்பு சொந்தம் என்று முடிவு செய்திருக்கான் கரிகாலன். இந்த பக்கம் வந்தால் அவன் எங்கே போயிருக்க முடியும் கேட்கான் இன்னொரு வீரர். இந்த கதவின் வழியாக கோட்டையில் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு திட்டமும் சொல்றான் தலைவன். இருக்க முடியாதது, நந்தவனத்தின் கதவு, இதை எப்போதும் திறப்பதில்லை, திறந்து உள்ளே நுழைந்தால் மரண தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறான் ஒரு வீரர். எதற்கும் திறந்து பார் அப்படின்னு சொல்ல தண்டனை கிடைக்குமே பிரபு அப்படிங்கிறான். அரசாங்க அலுவலாக நுழைகிற வீரர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாதுங்கிறான் தலைவன். அடுத்தபடி கதவை திறக்க முயற்சி நடக்குது. திடும் திடும்னு நாலு நிமிடங்கள் மோதப்பட்ட சத்தங்களை கேட்ட கரிகாலன் தனக்குள்ளாகவே சிரிச்சுகிறான். நாலடி நகல சுவர் கொண்ட கோட்டையை அடைக்க எத்தனை பெரிய கதவு போடுவார்கள்? போதா குறைத்து இரும்பு சலாகைகள் வேறு பின்புறத்தில் அரைத்து நிற்கின்றன. இதை திறக்க முற்படுகிறார்களே, சாணக்கிய வீரர்களுக்கு மோனை மட்டும் கட்டை போலிருக்கிறது அப்படின்னு தனப்பிலே பேசுகிறான் கரிகாலன். ஆனால் வெளியே இருந்த வீரர்கள் தலைவன் இட்ட மற்றொரு உத்தரவு அவனுக்கு தூக்கி வாரி போடுது. அவன் நந்தவனத்துக்குள்ளேதான் நீ போய் இருக்கிறான், அவனை தப்பவிட்டால் ஒழிந்தோம், வாருங்கள் அரண்மனை வாசல் வழியாக புகுந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறா வீரர்கள் தலைவன். அடுத்து வினாடி திரிகள் வாய் வேகத்தில் பறந்து செல்லும் சப்தம் கேட்குது. மிகுந்த கலவரத்தோடு திரும்பிய கரிகாலன் தனக்கு வெகு அருகில் அழகி நிற்பதையும் அவன் முகத்தில் சொல்லாத கவலை படர்ந்திருப்பதையும் பார்க்கிறான். அடுத்த வினாடி பெருத்த ஒரு சந்தேகமும் அவனை பிடித்து உழுக்க தொடங்கியது. இத்தனை ராத்திரியில தன்னந்தனியாக தோட்டத்துக்குள் மரத்தலைகளுக்கு இடையே மறைந்துள்ளாவும் இந்த வகை யார்? இவன் மானிப்பெண்தானா அல்லது மோகினி பிசாசா அப்படின்னு சந்தேகம் தலைக்கேறவே அவன் காதலை நோக்கி தன் கண்டு செலுத்தான். அவன் எண்ணங்களை அறிந்த அந்த பெண்ணின் மத்தனத்திலே புன்னகை தோன்றது. வாயை திறந்து இன்னசையின் ஸ்வரன் சாலங்களைப் போல உதிர்ந்த வார்த்தைகளால பயப்பட வேண்டாம், நான் பிசாசல்ல மானிட பெண் தான் தைரியப்படுறான். அதில் சந்தேகம் இல்லை, பிசாசுகளின் கால் தரையில் பாவாது, நீங்கள் யார் என்பது தெரியவில்லையே தான் தெரியாது. பிறகு சொல்கிறேன், உன்னை துரத்தியது யார் அப்படின்னு அதிகார தோழனில கேட்கிறான் பெண். உன்னை விட்டு அவள் ஏக வசனத்துல தன்னை அழைத்ததை கரிகாலன் ரசிக்காததால சற்றே கடுப்பாகவே பதில் சொல்றான். யார் துரத்துவார்களோ அவர்கள் தான். இந்த நாட்டு வீரர்களா கேட்கிறான். ஆமாம். சரி சரி, அப்படியெல்லாம் சீக்கிரம் நீ எங்காவது மறைய வேண்டுமே சொல்ல, மறைய வேண்டும் என்பது வாஸ்தவம், மார்க்கம்தான் தெரியத்தேங்கிறான். இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி நடக்க கரிகாலன் பின்வாக நடந்து வெகு துரிதமாக நடந்து தடாகத்தை சுற்றி கொண்டு மண்டபத்துக்கு அருகில் வந்து சேர்த்த அவள் மண்டபத்தின் மேலேறி தளத்தை தாங்கி நின்று தூண் ஒன்றை பிடித்து கொண்டு திரும்புகிறாள்.
அப்படி திரும்பி கரிகாலனை பார்த்து ஏதோ சொல்ல வாயெடுத்து அந்த நங்கை சட்டென்று நின்று தூரத்தில் இருந்த கட்டடத்தை தடுத்து நின்ற இடைச்சோருக்காக கண்களை ஓட்டி கெட்டு நின்றது குடி என் பதபதைக்க சொல்றார். கரிகாலன் அவர் கண் சென்ற திக்கை நோக்கி தனக்கு முடிவுகாலம் வந்துவிட்டது என்று தீர்மானிச்சுகிறார். இடைச்சுவரின் கதவுகள் வெகு வேகமாக திறக்கப்படுது. உறுதிய வாள்கள் வலக்கையிலும் பெரிய பண்ணங்களை இடக்கையிலும் பிடித்த வீரர்கள் 10 பேர் படு வேகமாக வசந்த மண்டலத்தை நோக்கி பாய்ந்து வர்றதை பார்க்கலாம். அத்தியாயம் 7 மீண்டும் சந்திப்போம்.